ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அட் திஸ் இஸ் மின்சர் நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் பேராமெடிக்கலும் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லி பார்த்திங்கன்னா அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போனவனே நமக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம இந்த அஃபீஷியல் வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து என்ன பண்ணுங்க யூஸ் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம வந்து அட்மிஷனுக்கு அதாவது வெப்சைட் போனோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு அஃபிஷியலாக பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் என்ன சொல்லி அட்மிஷன் ஆன் கேம்பஸ் அப்படின்னு அதை நிறைய இருக்கு எக்ஸாமினேஷன் லைப்ரரி ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் கேலரி அப்படின்னு நிறைய ஆப்ஷன் வரும் அதில் வந்து அட்மிஷன் ஆன் கேம்பஸ் அதை நீங்கள் என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அதை நம்ம என்ன பண்ணுறோம் கிளிக் பண்ணோடனே உள்ளே வந்து உங்களுக்கு போகும் சரியா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பண்ணணுமா இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து ப்ராஸ்பட்டக்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் அதாவது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராஸ்பட்டக்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணும் நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் என்னென்ன வந்து அதாவது எதுக்கெல்லாம் நமக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து என்னென்னா எது எதுக்கு வந்து நமக்கு வந்து கால் ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சரியா இவ்வளோ விஷயங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கால் ஃபர் பண்ணியிருக்காங்க நம்ம ஒவ்வொரு விஷயமா நமக்கு பார்த்துக்குவோம் சரியா நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே பாருங்கள் பி ஃபார்ம் பி ஃபார்ம் சரியா இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஃபீஸ் வந்து எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பி ஃபார்ம் பி ஃபார்ம் லேட்டல் என்ட்ரி எவ்வளோ கட்டணும்னு எஸ்சி எஸ்டியாக இருந்திங்கன்னா எண்ணூறுவா அதர்ஸுக்கும் எண்ணூறுவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபார்ம் டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் அறநூறுவா அதர்ஸுக்கும் அறநூறுவா கொடுத்துருக்காங்க சரியா நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டி ஃபார்ம் லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் டிஃபார்ம் ஆல் டிப்ளமோ சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஆல் டிப்ளமோ சர்டிஃபிகேட் வந்து எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் நூறுரூவா அதர்ஸுக்கும் நூறுரூவா தான் கொடுத்துருக்காங்க டி ஃபார்மாக இருந்தால் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து நானூறுவா அதர்ஸுக்கும் நானூறுரூவா தான் கொடுத்துருக்காங்க சரியா அப்போ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் கமன்ஸ்மெண்ட் வந்து எப்போனா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பிச்சிட்டாங்க இதோட லாஸ்ட்டு சப்மிஷன் டேட் வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றோடு என்ன பண்ணிங்கன்னா முடியுது அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் வேகமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதாவது ஒரு நல்ல ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அதாவது எப்பயுமே ஆக்டிவாக இருக்க மொபைல் நம்பரும் அதே மாதிரி மெயில் ஐடியும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை சரியா அடுத்து நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இதை உங்களுக்கு தேவையானது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எது நீங்கள் என்ன படிக்கிறீங்க உங்களுக்கு என்ன தேவை சரியா இப்போ அக்ரிகல்ச்சர்னால் அக்ரிகல்ச்சர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீ உங்களுக்கு என்ன தேவையோ இப்போ பாருங்கள் ஃபார்ம் பி பி ஃபார்ம் பிபிடி பிஓடி பிஎஸ்சி நர்சிங் இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையானது அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதே லெஃப்ட் சைடில் அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி கொடுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சாரி ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம என்ன பண்ணுறோம் கிளிக் பண்ணுறோம் இதில் தான் நம்ம போய் என்ன பண்ண முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும் இப்போ அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி போட்டோன்னே நமக்கு என்ன வருது பாருங்கள் அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ரீம் ஃபார்மசி சரியா உங்களுக்கு எந்த ஸ்ட்ரீமில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுமோ அது எல்லாமே நமக்கு என்ன பண்ணுது ஷோ ஆகுது அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார்மசி ஸ்ட்ரீம் சரியா ஃபார்மசியை நான் கிளிக் பண்ணுறேன் ஃபார்மசியை நம்ம கிளிக் பண்ணோன்னே அட்மிஷன் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ அந்த இது வந்து என்ன ஆகிடுச்சு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பி ஃபார்ம் பி ஃபார்ம் அதே மாதிரி ஃபார்ம் டிஎம் ஃபார்ம் டி ஃபார்ம் இது எல்லாமே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் இது எல்லாத்தோட பா ப்ராஸ்பெக்டஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தனித்தனியாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ரீட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் தயவுசெய்து என்ன பண்ணுங்க தனித்தனியாக ரீட் பண்ணி எத்தனை இருக்குது அதாவது எத்தனை போஸ்டிங் சாரி இப்போ எத்தனை போஸ்டிங் கிடையாது எத்தனை சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே என்ன பண்ணுங்கள் தயவுசு என்ன பண்ணுங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க இது எல்லாத்தின பற்றின தெளிவான வீடியோ வந்து நம்ம அடுத்த அடுத்த என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எப்படி கவுன்சிலிங் நடக்கும் ஃபார்ம் பீக்கு வந்து எத்தனை சீட்ஸ் இருக்குது இது எல்லாமே தெளித்து தெளிவாக நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒவ்வொன்றா நம்ம போட போகிறோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ பி ஃபார்மு நீங்கள் அப்ளை பண்ணணும் டி ஃபார்ம் அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக நீங்கள் என்ன பண்ணால் அப்ளை பண்ணணும் சரியா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் நியூ அப்ளிகன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிங்கன்னா பி ஃபார்ம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் பி ஃபார்மை கிளிக் பண்ணி என்ன பண்ணணும் நீங்கள் அதில் ஒரு தடவை என்ன பண்ணால் அப்ளை பண்ணணும் சப்போஸ் டி ஃபார்ம் வேணும்னா டி ஃபார்ம் கிளிக் பண்ணி என்ன பண்ணணும் நீங்கள் அதை அப்ளை பண்ணணும் சரியா அடுத்த டைம் எதாவது எடிட் பண்ண வரணும்னா இங்கே பாருங்கள் நியூ அப்ளிகேட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூவாக வந்து அப்ளை பண்ணும்போது ரிஜிஸ்டர் அப்ளிகேட்டன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் எடிட் பண்ணும்போது சரியா ஏதாவது இப்போ மார்க் ஷீட் வந்து வரல சரியா அப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த பி ஃபார்மில் நீங்கள் என்ன பண்ணலாம் அதாவது ரிஜிஸ்டர் அப்ளிகேன் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ண அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடும் சரி அதனால இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க நல்லபடியாக பார்த்துக்குங்க நான் வரக்கூடிய நாட்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா தனித்தனியாக எத்தனை சீட்ஸ் இருக்கு இதை யாரெல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க இது எல்லா பற்றின தெளிவான வீடியோ வந்து நம்ம போடலாம் அதனால் கண்டிப்பாக போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் இதோட டேரெக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக எடுத்து அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க உண்மையிலே இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து என்ன பண்ணுங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி உங்களோட கெரியர் நல்லபடியாக அமையிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அதுவரை உங்களிட் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன் தேங்க் யூ